வணக்கம் உறவுகளே. அபாய கட்டத்தில் அதிமுக அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அதிமுகவிலேருந்து பெரிய பெரிய தலைகள் எல்லாம் போய் இணைஞ்சிட்ருக்காங்க. காரணம் காப்பாற்றிக்கிறதுக்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழி வாங்கப்படலாங்கிற ஒரு பயம் கூட இருக்கலாம். எது எப்படியோ உறவுகளே, அதிமுக கோட்டை பார்த்திங்கன்னா எல்லாம் சொன்னாங்க, எடப்பாடியார் வந்து சரியான எதிர்க்கட்சி தலைவர், அவர் வந்தால் எல்லாம் ஆடி போயிடும் அசைஞ்சு போயிடும்னாங்க. ஏன்னா அவ்வளோ ஆளுமையாக இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போகிற போக்கை பார்த்தா அபாய கட்டத்தில் தான் அதிமுக போகுதுன்னு சொல்லணும். காரணம் என்னென்னா, கூட்டம் கூட்டமாக போய் சேர்றாங்க திமுகவில் போய். அண்ணாமலை சொன்னது போல் இனி வருகிற காலங்களில் தேர்தல்னால் பாஜக திமுக இது ரெண்டுக்கும் தான் போட்டி இருக்கும். ஏன்னா அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, கணிச்சிட்டார் அவர். அவர் ஏன்னா நடக்கிற நாட்டு நடப்பு தெரியுதுல்ல, போகிற சூழ்நிலை என்னென்னு. அப்படிங்கிற சூழ்நிலையில் இனி வந்து எந்த தேர்தல் ஆனாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பார்த்திங்கன்னா நேரடி போட்டி இருக்கலாம். அதுதான் நடக்க போகுது, கண்டிப்பாக பாருங்கள். விரைவில் வந்து பெரிய ஒரு மாற்றம் வரும், மேலாலும் பாருங்கள் உறவுகளே. விரைவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக உண்டு, எதிர்பார்க்கலாம். அது வருகிற இந்த உள்ளாட்சி தேர்தல் கூட கண்டிப்பாக ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. எப்படி 4 சீட் வந்ததோ யாருமே கணிக்கலை, அதுபோல் பார்த்திங்கன்னா வருகிற தேர்தலையும் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது பாஜக. நன்றி உறவுகளே.